ஜப்பானில் நடக்கிற டோக்கியோ பேராஒலிம்பிக்ஸில் இந்தியா வந்து இப்போ நல்லா விளையாடிட்டு வந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். சண்டே F52 கேட்டகிரியில் நடந்த டிஸ்கஸ் த்ரோவில் இந்தியாவை சேர்ந்த வினோத் குமார் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கினார். இப்போ வந்து அஃபீஷியல் நியூஸ் படி அந்த மெடலுக்கு வந்து அவர் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எதுக்காக இந்த மெடலை வந்து அவர் கொடுக்கலனா, அவர் F52 கேட்டகிரிக்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் இந்தியா வந்து பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் ஒரு பிரான்ஸ் மெடல் வந்து இழந்திருக்கு. இப்போது இந்தியா வந்து ஒரு கோல்டு, 4 சில்வரு, ஒரு பிரான்ஸ் மெடலோட 34வது இடத்துல இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலே இதெல்லாம் சரி பார்த்துருக்கணுமா, இல்லை இப்போ வந்து அந்த மெடலை தராமல் இருக்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்.